இந்த கருத்தரங்கமானது விடுதலை போராட்ட வீரர் வீர சாவர்கர் அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு நடத்தப்படுகிறது. எதற்காக இது போன்ற கருத்தரங்களை நம்ம தொடர்ந்து நடத்திட்டு இருக்கிறோம் அப்படின்னா, கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரைக்கும் இந்த தேசம் முழுவதும் இந்த தேசத்தோட ஒற்றுமைக்காகவும் இதனுடைய தர்மத்திற்காகவும் எத்தனையோ தலைவர்கள் பாடுபட்டிருக்கிறார்கள். அவங்க தங்களுடைய உடல் பொருள் ஆவி அத்தனையையும் இந்த தேசத்திற்காக தியாகம் பண்ணி இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட தியாக வாழ்வு வாழ்ந்த தலைவர்களுடைய வாழ்க்கை வரலாறை இளைய சமுதாயம் தெரிஞ்சுக்கணும். மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் உண்மையான விஷயங்களை, நல்ல விஷயங்களை நம்ம கொண்டு போய் சேர்க்கலனா தவறாக நடத்தக்கூடிய ஆட்கள் தவறான விஷயங்களை சொல்லி கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் இது போன்ற கருத்தரங்குகள் நடத்துறோம். அது நம்மளோட நோக்கம். பேராசிரியர் ராமசீனிவாசன் அவர்கள் சொல்லியதை போல, இங்க வர்றவங்களுக்கு மட்டும் இந்த கருத்து இந்த சிந்தனைகள் போய் சேர வேண்டும் அப்படிங்கிறது மட்டும் இல்லை. இன்னைக்கு நான் 11 வருஷமா நான் ஸ்டூடெண்ட்ஸ் கூடவே பழகிட்டு இருக்கேங்கிறது நல்லா தெரியுது. அவங்க எல்லாமே சோசியல் மீடியாவில் தான் ஆக்டிவா இருக்கிறாங்க. ஈவன் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா கூட அவங்க பார்க்கறது கிடையாது. யூடியூப், இன்ஸ்டா இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கிறாங்க. அதனால ஒவ்வொரு தலைவரை பத்தியும் அவங்களோட கான்ட்ரிபியூஷன்ஸ் பத்தியும் யார் வந்துட்டு நிறைய தெரிஞ்சிருக்கிறாங்களோ அப்படிப்பட்ட ஆளுமைகளை கூப்பிட்டு அவங்கள பேச வச்சு இந்த மாதிரி வீடியோ எடுத்து யூடியூப் மூலமா லட்சக்கணக்கான மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கறது தான் இந்த மாதிரி கருத்தரங்களோட நோக்கம். அதற்காக தான் இதை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த கருத்தரங்கிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய, நான் எந்த ஒரு விஷயம் வந்தாலும் இந்த கருத்தரங்கு நடத்துறேன், அடுத்தது இதை பண்ண போறேன் அப்படி எதை சொன்னாலும் கொஞ்சம் கூட மறுப்பு இல்லாம நீங்க பண்ணுங்க வீரா, பண்ணுங்க வீரான்னு என்னை எப்போதுமே ஊக்கப்படுத்தக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி ஓபிஎஸ் அணியின் மாநில தலைவர் அன்பு அண்ணன் டாக்டர் சாய் சுரேஷ் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். அடுத்ததாக, தமிழகத்துல தேசிய சித்தாந்தவாதிகளுக்கு ஒரு ஞான தந்தையா இருக்கக்கூடிய ஒரு ஞான தந்தையா இருக்கக்கூடியவர் வயசுனா அதிகமா இருக்கும் உடல் அளவுல, மனசளவுல பார்த்தோம்னா அவர் அளவுக்கு எங்க யோசிக்கக்கூடிய ஆட்கள் கிடையாது. அவ்வளவு வந்துட்டு பல்வேறு விஷயங்களை இளைஞர்களுக்கே டஸ் கொடுக்கற மாதிரி, அது ஆழமான கருத்துக்களை ஆராய்ச்சி பண்ணி சொல்லக்கூடிய கருத்துக்களை கூட இளைஞர்களுக்கு புரிய வண்ணம், அவங்கள கவர்ற வண்ணம் எடுத்துரைக்கக்கூடிய சக்திய பராசக்தி அவருக்கு கொடுத்திருக்கிறாங்க. எங்களது ஞான தந்தை திராவிடமாயி சுப்பு ஐயா அவர்களை வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன். நான் ஏற்கனவே சொன்னேன், ஒவ்வொரு தலைவரை பத்தியும் யாரு அத்தாரிட்டியா இருக்கிறாங்களோ அவங்களை கூப்பிட்டு நம்ம பேச வைக்கணுங்கிறது நோக்கம்னு சொல்லி, பேராசிரியர் கூட வந்த உடனேயுமே அவரை பார்த்துட்டு அடடா இவர் தான் அத்தாரிட்டின்னு அவர் வாயாலேயே சொன்னார், வசிஷ்டர் வாயால பிரம்மரிசி பட்டம் வாங்குற மாதிரி. அப்படி வீர சாவர்கர் குறித்து ஆழ்ந்த ஆய்வு பண்ணி இருக்கக்கூடியவர், புத்தகம் எழுதியிருக்கக்கூடியவர், ஒரு நீண்ட புத்தகமும் எழுதியிருக்கிறார் வரலாறு, அது கூட விரைவில் வெளிவாக இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயலாளரும் எனது நெஞ்சுக்கு நெருக்கமான நண்பருமான திரு எஸ் ஜி சூர்யா அவர்களை வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன். தவிர்க்க முடியாத சூழ்நிலையால மாவட்ட தலைவர் பாஜக மத்திய சென்னை கிழக்கு மாவட்ட தலைவர் திரு விஜயானந்த் அவர்கள் வருகை தர முடியவில்லை. வெளியூருக்கு போயிட்டார், வர முடியல. போன் பண்ணி ரொம்ப ஃபீல் பண்ணாரு. கட்சியில நம்ம என்னைக்குமே புரோட்டோகாலை கரெக்டா ஃபாலோ பண்ணுவோம். அந்த அடிப்படையில அவருக்கு அடுத்தது மாவட்ட துணைத் தலைவர் திரு விஜயகுமார் அவர்கள். இங்க பாரதிய ஜனதா கட்சி இங்க எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் அதுல முக்காவசிய வேலையை அவர் தான் செய்வார். அவர் இங்க இருக்காருங்கிற அடிப்படையில தான் நான் அங்க இருந்துட்டு கொஞ்சம் தூரமா இருந்தாலும் கூட கொஞ்சம் லேட்டா வந்தா கூட பிரச்சனை இல்லை, எல்லா வேலையும் பார்த்துப்பாங்க. அப்படிப்பட்ட திரு விஜயகுமார் அவர்களை வருக வருக என அன்போடு அழைக்கிறேன். பேராசிரியர் ராமசீனிவாசன் அவர்களை பத்தி நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு மனிதன் தன்னுடைய பெயரால அறியப்படுவதை விடவும் கூட அவங்களோட செயலால அறியப்பட்டா அதுதான் மகத்துவம். அந்த அடிப்படையில் இன்னைக்கு நீங்க சோசியல் மீடியாவை எடுத்தாவே போதும், அவர் முகம்தான் முன்னாடி வந்து நிற்கும், அவரோட ஸ்பீச்சஸ் தான் முன்னாடி வந்து நிற்கும். நான் கூட மாணவர்களுக்கு அவரோட சின்ன சின்ன வீடியோஸ் எல்லாம் ஃபார்வர்ட் பண்றது உண்டு. கட்சிக்காரங்க மட்டும் இல்லை, நான் மாணவர்கள்ட்ட அடிக்கடி சொல்றது, நீங்க பிஜேபியை ஆதரிக்கிறதும் இல்லாதும் உங்க விருப்பம். நான் ஒரு பொலிட்டிக்கல் சயின்ஸ் ப்ரொஃபஸரா நான் உங்களை வந்துட்டு அன்டியூ இன்ஃபுளுன்ஸ் எல்லாம் பண்ண விரும்பல காலேஜுக்குள்ள. ஆனா பிரிவினைவாதிகளுக்கு ஒருபோதும் வந்துட்டு நம்ம ஆதரவு தெரிவிக்க கூடாது, தேசியவாதிகள் பக்கம் தான் நிக்கணும், ஆதரவு தெரிவிக்கணும்னு சொல்லுவேன்.
அந்த அடிப்படையில் இவரோட கருத்துக்களும் அடங்கி அந்த வீடியோலாம் அனுப்பும் போது, யார் சார் இவரு, இவ்வளோ சூப்பராக பேசுறாங்க, சாஸ்திராவுக்கு ஏற்கனவே நல்ல பேர், இவர் சாஸ்திரா ப்ரொஃபஸர் சொன்னதால சாஸ்திராவுக்கு இன்னும் கூடுதல் நல்ல பேர். நாளை நிலகணேசன் ஐயா, திராவிடமய சுப்பு ஐயா இவங்களெல்லாம் வளர்க்கப்பட்டவன். இன்னைக்கு அவரை நான் மானசீக குருவா எடுத்துக்கிட்டு டெய்லியும் அவரோட வீடியோ பார்த்து பல்வேறு விஷயங்களை நான் படிச்சு தெரிஞ்சுக்கிறது எந்த அளவுக்கு அதிகமோ அந்த அளவுக்கு அதோட ஒரு படி மேலவும் கூட அவர் சொல்ற அந்த கருத்துக்கள் மூலமா என்னோட சிந்தனையை நான் நல்லா அதை தெளிவுபடுத்திக்கிறேன். ஸோ பாரதிய ஜனதா கட்சியின் மாநில பொதுச் செயலாளர், எங்களுக்கு வரமாக வந்திருக்கக்கூடிய ஓபிஎஸ் அணியின் பொறுப்பாளர் பேராசிரியர் ராம சீனிவாசன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். முக்கியமான பல வேலைகளை மாட்டிக்கிட்டதால கொஞ்சம் நேரம் கழிச்சு வரேன் இருக்கிறாரு. பாரதிய ஜனதா கட்சியின் மாநில துணைத் தலைவர், சென்னை கோட்டை பொறுப்பாளர், எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் எனக்கு அவ்வளவு ஆதரவு கொடுக்கக்கூடிய அன்பு அண்ணன் திரு கருநாகராஜன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். பாரதிய ஜனதா கட்சி திருவல்லிக்கேணி மேற்கு மண்டல் தலைவர் திரு சந்திரசேகர் அவர்களை வந்திருக்காரா, சந்திரசேகர் அவர்களை வருக வருக வரவேற்கிறேன். அதை தாண்டி இங்க பெரியவர்கள் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. இங்க ஒரு மூத்த தலைவரா இருக்கக்கூடிய ஐயா ராஜசிம்மன் அவர்கள் வந்திருக்கிறார், ராஜன்ஜி வந்திருக்கிறாங்க, இன்னும் ஓபிஎஸ் அணிலேருந்து பழைய கோழிக்கடை கஜாஜி வந்திருக்கிறாங்க, ஆர்எஸ்எஸ்ல இருந்து ராஜ்குமார்ஜி வந்திருக்கிறாங்க. எல்லாமே நான் பெயர் விட்டு அழைக்கக்கூடிய பெரியவர்கள் தான் வந்திருக்கீங்க. தொடர்ந்து இந்த மாதிரி நல்ல கருத்துக்களை நம்ம வந்துட்டு தெரிஞ்சுக்கணும். இப்படிப்பட்ட பெரிய மனிதர்கள் நம்ம கிட்ட வந்துட்டு அவங்க சொல்றது கற்றலின் கேட்டல் நன்றுன்னு சொல்றோமே, இவங்களோட பேச்சுகளை வந்துட்டு கேட்கறது உண்மையாவே மிக நன்று. இந்த வாய்ப்பை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும், யாராச்சும் பேரு விடுபட்டு இருந்தா தவறா நினைச்சுக்காதீங்க, நேரத்தின் அருமை கருதி உங்கள் அனைவரையும் மனமாற வருக வருக என வரவேற்று அமைகிறேன். நன்றி, வணக்கம்.